Hi viewers, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னா bring up அப்படினா என்ன மீனிங் அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நம்ம bring அப்படிங்கறது என்ன அப்படினு நம்ம தெரிஞ்சுக்கணும். Bringனா நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். Bringனா bring him. Bring him-னா அவனை கூட்டிட்டு வா. சரியா? இப்போ வந்து say for example what can I say? இப்போ வந்து ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் வந்து பேரண்ட்டை கூட்டிகிட்டு வரணும் அந்த ஸ்டூடெண்ட்டை சொல்லுவாங்க. பிரிங் யுவர் பேரண்ட் டுமாரோ. பிரிங் யுவர் பேரண்ட் டுமாரோ. சரியா? இந்த பிரிங்கை வந்து கூட்டிட்டு வானு சொல்லலாம். அதே இது வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அந்த பிரிங்கை யூஸ் பண்ணலாம். இப்போ பிரிங் ஹாஃபி, பிரிங் காஃபி, பிரிங் டீ, பிரிங் எ கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஒரு கப்பு வாட்டர் கொண்டு வா, ஒரு கப் டீ கொண்டு வா, காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறத பிரிங் சொல்லலாம். கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரிங் யூஸ் பண்ணி பேசலாம். கூட்டிட்டு வான்னு சொல்கிறதுக்கும் பிரிங் யூஸ் பண்ணலாம். கொண்டு வான்னு சொல்கிறதுக்கும் பிரிங் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்குது பிரிங் அப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பிரிங் அப் அப்படிங்கும்போது என்னென்னா வளர்த்தல் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. என்ன ஒரு மீனிங் என்னென்னா வந்து இழுக்காத அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அது நம்மளுடைய எக்ஸாம்பிளோடய பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். இப்போ நம்ம வந்து வளர்த்தல் அப்படிங்கிறது என்னென்ன பார்க்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் சென்னை பீப்புள்கிட்டலாம் கேட்டேன்னா நீங்கள் வந்து நேட்டிவ் எங்கே, மேக்ஸிமம் வந்து சென்னையில் உள்ளவங்க சென்னையில் நேட்டிவ் இருக்காது, கேரளா வேறு ஆந்திரா அந்த மாதிரி கர்நாடகா அந்த மாதிரி இருக்கும். வெளியிடங்களில் வந்து அவருடைய பிழைப்புக்காக வந்து சென்னையில் இருந்து வேலை பார்ப்பாங்க, மேக்ஸிமம் நேட்டிவ் இருக்காது. ஆனால் வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்கே உள்ள நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பா பேசுவாங்கள்ல, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது, ஐ வாஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் சென்னை. பிறந்தன்னா I was born. வளர்ந்தவன்னா brought up. அதே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சொல்லுவீங்க, I was born and brought up in Chennai. I was born and brought up in Chennai. அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பேச போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாப்பா பிறந்திருக்கு. பாப்பா பிறந்திருக்கு, ஆனால் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஆண்டி வந்து அம்மா அந்த சின்ன குழந்தைகள இப்படி வந்து பராமரிக்கணும், ஃபுட்டு இப்படி எல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, உடனே அவங்க மாமியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா மாமி அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படியா, அம்மா அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவள் 5 குழந்தைகளை வளர்த்திருக்கிறாள். சரியா? அவள் 5 குழந்தைகளை வளர்த்திருக்கிறாள். அப்படி அவங்க அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். சரியா? அவள் 5 குழந்தைகளை வளர்த்திருக்கிறாள். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க, ஷி ஹாஸ் பிராட் அப் 5 சில்ட்ரன். ஷி ஹாஸ் பிராட் அப் 5 சில்ட்ரன். ஷி ஹாஸ் பிராட் அப் 5 சில்ட்ரன். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? இது வந்து ஹாஸ் பிராட் அப் இருக்கனால இந்த ப்ராட்டப் வந்து ஃபாஸ்ட் பார்ட்டிசிபேட். ஷி ஹாஸ் ப்ராட் அப் 5 சில்ட்ரன். அவள் 5 குழந்தைகளை வளர்த்தி இருக்கிறாள். சரியா? அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா, இதே ஃபேமிலியில் மாமியார் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க மருமகிட்ட, இது குழந்தைய வந்து இப்படியெல்லாம் நம்ம இது பண்ணணும், சாப்பாடு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும், கடையில் உள்ள ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதாக இருந்தாலும் நம்ம ஹோம்மேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு சொல்கிறாங்க, அவங்க மாமியார் பேச்சா மரமாக கேட்குறது கிடையாது எல்லா இடமும் மேக்ஸிமம். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இதில் கேட்கவே இல்லை. இருந்தாலும் மாமியார் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து 3 குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன், நீ வந்து என்கிட்டே நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. நான் 3 குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன். அப்போ எப்படி ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பாங்க, I have brought up 3 children. I have brought up 3 children. நான் 3 குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன். சரியா? இந்த பிரிங் அப்ங்கிறது வளர்த்திருக்கிறேன், வளர்ந்தேன், வளர்த்து அப்படிங்கிற மீனிங் உண்டு. அடுத்து என்ன ஒரு மீனிங் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு இது பேசிகிட்டே இருக்காங்க,
ஏய் எப்போ அவன் பேச்சை இழுக்காதடி அப்படின்னு நம்ம ஹொலோக்கியில் சொல்லுவோம்ல, அவன் பேச்சை இழுக்காத, பிரிங் அப் ஹிஸ் ஸ்பீச், சரி அவனை பற்றி பேசாத. இழுக்காதன்னா ஃபிசிக்கலாக கிடையாது. ஒரு இப்போ நம்ம ஸ்பீச்சில் திடீர்னு அவன் யாராவது திடீர்னு வேறு ஃபேமிலியை பற்றியோ அவனை பற்றியோ ஏதாவது ஒரு பிளேம் பண்ணி பேசுகிறது, எப்போ அவனை பற்றி இழுக்காதப்பா, ஃபிசிக்கலாக இழுக்கிறது கிடையாது, ஸ்பீச் மூலம் அவனை வந்து இழுக்கிறது, சரியா? அது அந்த இதுக்கு வந்து நம்ம இந்த பிரிங் அப் யூஸ் பண்ணலாம். பிரிங் அப் ஹிஸ் ஸ்பீச்னா அவனுடைய பேச்சை இழுக்காத, பிரிங் அப் ஹிம்னா அவனை இழுக்காத அப்படிங்கிறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போது ஒரு அந்த விஷயத்தை இழுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறது, அந்த விஷயத்தை நான் பேச விரும்பலை, அந்த விஷயத்தை நான் இழுக்க விரும்பலை அப்படிங்கிறது நம்ம வந்து பிரிங் அப் யூஸ் பண்ணி எப்படி பேசுகிறது? ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் அப் தட் மேட்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் அப் தட் மாட். ஐ டோன்ட் வாண்ட் பிரிங் அப் தட் மாட், சரியா? பிரிங் அப்னா இழுக்காத, ஃபிசிக்கலாக இழுக்கிறது இல்லை, அவருடைய பேச்சையோ அந்த மேட்டரையோ ஸ்பீச்சில் இழுக்காமல் இருக்கிறது. என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பேச போகிறோன்னா, ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க, உடனே அவங்களுக்குள்ளே ரெண்டு ஒரு டேஷ் ஆகிட்டு உடனே இவன் அவன் ஃபேமிலி அப்படி இவன் ஃபேமிலி இப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கிறான். உடனே அவன் வந்து உடனே அவன் சொல்கிறான், டோன்ட் பிரிங் அப் மை ஃபேமிலி, டோன்ட் பிரிங் அப் மை ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலியை இழுக்காத, என்னுடைய ஃபேமிலி இழுக்காதுன்னா ஸ்பீச்சில். நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே பப்ஜி கேம் விளையாடிட்டு ஒரே ஒரு நாள் பப்ஜி கேம் நல்லா விளையாடிருக்கான். ஒரு நாலு 50 பேரத்தை அவுத்து போட்டுரும், 50 பேரத்தை குத்தி போட்டுட்டு எப்பவுமே ஒரு கூட்டத்தில் வந்தோம்னா, ஏன் மச்சி அந்த பப்ஜி கேமில் நான் 10 பேரை அடித்து போட்டுட்டேன், 20 பேரை கொண்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படியே ஒரு பீலாகி விடுறது. உடனே இவரும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஏய் மச்சி அவன் வரான், ஐ ஆம் ஷுவர் அவன் இந்த பப்ஜி கேமை தான் இழுப்பான், அவன் அந்த பப்ஜி கேமை தான் இழுப்பான் அப்படின்னு சொல்லுது. அவன் வரான், அவன் அந்த பப்ஜி கேமை தான் இழுப்பான் அப்படின்னு சொல்கிறத எப்படி பேசுகிறது? ஐ ஆம் ஷுவர் ஹீ வில் பிரிங் அப் த பப்ஜி கேம். ஐ ஆம் ஷுவர் ஹீ வில் பிரிங் அப் த பப்ஜி கேம். ஐ ஆம் ஷுவர் ஹீல் பிரிங் அப் த பப்ஜி கேம். அவன் அந்த பப்ஜி கேமை இழுப்பான், பப்ஜி கேமை பற்றி பேசுவான் அப்படிங்கிறது மெனி. இந்த பிரிங் அப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பிரிங் அப்னா வளர்த்தல், வளர்க்கிறது, என்ன ஒன்று இழுக்கிறது அப்படிங்கிறது. அது எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம். இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.